ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஃபார் பாக்கா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க ஈவெண்ட்டு தாங்க ஸ்பின் ஈவெண்ட்டு. ஸோ ஏற்கனவே நம்ம கோபராவில் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம், அந்த வீடியோவாக போட முடியலன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அது மாதிரி ஒரு ஈவெண்ட் வரணும் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அவ்வளோ வர்த்து இல்லை, ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், அதுக்காக தான் நான் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே போனேன். மற்றபடி ஒன்றும் பெருசாக எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஃப்ரீயாக அந்த டாட்டா ஸ்பின் வந்து தராங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஸோ ஃபஸ்ட் ஸ்பின்னை போட்டலாம் கைஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மற்ற சேனல்ஸை ரெஃபர் பண்ணப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 20 பார்த்திங்கன்னா 20 அதாவது 20 டைமண்ட்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 டோக்கன் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ எவ்வளோ கிடச்சதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே கிடச்சிருக்கோம் 20 ஸ்பின்ல. ஸோ 2 தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. கண்டிப்பாக இது ரெக்கமெண்டபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இதை இது ரெக்கமெண்டபுள் கிடையாது. ஸோ யாரையும் பண்ணாதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து சில டைம் கிடைக்காம கூட போயிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்தானுங்க கூட எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ரெக்கமெண்டபுள் கிடையாது. ஸோ ஃபிஸ்ட்டு சின்னதாக தான் பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்ட்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பி தான். பட் ஃபிஸ்ட்டு ஸ்கின் கிடைக்குமான்னு நினச்சிட்டு எத்தனை வாட்டி ஸ்பின் பண்ணியிருப்பேன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2300 டைமண்ட்ஸ் இருக்குது. பட் லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க சொல்லலாம், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம ஓடி டோனிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ, கட்டான ஸ்கின் எடுக்கணும் கட்டான ஸ்கின் எடுக்கணும்ட்டு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேற்றோட ஈவெண்ட் முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தார், பண்ண முடியலையே ப்ரோன்ட்டு. அண்ட் அவருக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு பண்ணிட்டோம். ஸோ நேற்றோட ஈவெண்ட் முடியுது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ் ஓபி லெவலாக இருக்குது ஃபிஸ்ட் ஸ்கின்னு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்க போனேன். இப்போ நார்மலாக ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்திங்கன்னா கையை ரவுண்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் தெரியும், அது மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஃபிஷ் ஸ்கின்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அது ட்ராகனை சிம்பிளைஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஒரு ட்ராகனோட ஃபேஸ் தெரியாத மாதிரி அப்படி சும்மா சூப்பராக இருக்கும். பைசா வேறு லெவல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 3வது டோக்கன் கொடுத்துருக்காங்க அங்க. ஸோ இன்குபேட்டர் ஸ்டோன் வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ வேறு லெவல். பட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 1400 டேமேஜ் பேலன்ஸ் இருக்குது. அப்போயே பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் அடிச்சிருச்சு, இன்னும் ஒன்று வந்தால் போதும். ஸோ ஃபிஷ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிச்சிடும். நான் நினச்சேன் அட்லீஸ்ட் பேலன்ஸ் ஒரு 500 டேமேஜ் வந்துருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எவ்வளோ இருக்கும்னு நீங்களே பாருங்கள். அப்படி நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி கெஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எவ்வளோ இருந்திருக்கும் பேலன்ஸ்ன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு ஷாக் ஆயிருங்க, சத்தியமாக எடுக்க வேணாம்னு நினச்சிருவீங்க. நான் அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாற்றிட்டானுங்க. பட் பரவாயில்ல, எனக்கு கிடைக்குமானே டவுட்டாக இருந்துச்சு. முதல் கிடச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில் கிடைக்குமான்ற ஹோப்பே போயிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டில் என்ன தான் யோசிச்சானுங்களோ எதை தான் யோசிச்சானுங்களோ தெரில, இது மாதிரியே கொடுத்துட்டு இருந்தானுங்க எனக்கு கன் கிரேட்டாக. லாஸ்ட்டில் அட்லீஸ்ட் எம்மோ தவிர தாங்களான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஹோப்பே போயிடுச்சு தரமாட்டானுங்கன்ட்டு. பட் லாஸ்ட்டில் இப்போ பாருங்கள் என்கிட்ட 912 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நடுவில் ஒரு பக், நெட்லாம் ஸ்பீடாக தான் இருக்குது. பட் ரொம்ப நேரம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு, அதுவும் என்னன்னு புரியல. பாருங்கள் கொஞ்சம் லேட்டாகிருச்சு, அதுக்கப்புறம் சரியாயிருச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் நம்மக்கிட்ட 822 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒன்று தானடா, சுற்றிடலாம்னு எவ்வளோ நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் சுத்தணுமா என்னன்ட்டு. பட் ஃபிஸ்ட் ஸ்கின்னுக்காகன்னு இறங்கியாச்சு. ஸோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். சரி ஒரு 200 டைமண்ட் பேலன்ஸ் ரொம்ப முன்னாடி தந்துடுவானுங்க, ஏன்னா ஹோப்பே இல்லை என்கிட்ட. அது நானே நான் வந்து சொல்லிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பேலன்ஸு 462 தான் இருக்குது, அவ்வளோதான். 372 தான் இருக்குது போச்சு, அவ்வளோதான். 282. ஸோ மொத்தத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துடலான்னு பார்த்தா அதுலேயும் தரல. ஸோ எவ்வளோவோ நம்ம பண்ணி பார்த்தாச்சு, ஸோ இவ்வளோவும் தரல. ஸோ லாஸ்ட் எஃபர்ட் வீடியோ கேட்கலாம், கண்டென்ட் போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பண்ண எஃபர்ட் தான் இது. இது ரொம்ப நம்மளுக்கு கிடையாது, யாரும் எடுக்காதீங்க, ஃபுல்லாக ஏமாற்றிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி கொடுத்தானுங்கன்னு தெரியல, ஏதோ லக்கு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேலன்ஸு 202 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் லாஸ்ட் 20 ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, லாஸ்ட் ஸ்பின்னு விட்டால் அவ்வளோதான். கங்க்ராஜுலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட்டுங்க, சத்து மாதிரி பதில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கானுங்க.
வேற லெவல் வைஸ் ஓபி லெவல் ஃபிஷ்க்குங்க. ஸோ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கலாமா வேணாமான்றது கீழே கமெண்டில் பண்ணி சொல்லுங்கள். ஸோ யா இதாங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராகன் அப்படியே தெரியுற மாதிரி சீனாக வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது ஓபி லெவல் கைஸ் ஓபி லெவல். ஸோ பார்க்கலாம் வேற மாதிரி இருக்குங்க ஃபெஸ்டி ஸ்கின். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை தான் நான் எடுத்தேன். நான் வேற மாதிரி இருக்கு, ஸ்க்ரீன்ஷாட்லாம் தட்டி விட்டுருச்சு பா. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஓஜி டோனிங்கு பார்த்தீங்கன்னா கட்டான ஸ்கின் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டில் டாப் அப் பண்ணிவிட்டு, அதில் சர்ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே எதிர்பார்க்காது இது தான் கை. ஸோ க்ளூவால் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல 500 டைமண்ட் டாப் அப்போ யாருமே எதிர்பார்க்காது, அவருக்கு எடுத்து வர கொடுத்துருந்த டக்குன்னு அவரு செம்ம ஷாக். இணையத்துலேருந்து ஒரே ஹாப்பி அவர். அண்டு மீதி இருக்க டைமண்டை என்னடா பண்ண எல்லாருமே டவுட் வந்து இருக்கும். ஏன்னா கட்டானாஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 800 டைமண்ட் நான் அப்போ வச்சுருந்த போது எனக்கு பார்த்திங்கன்னா மீதி பேலன்ஸ் 434 டைமண்ட்ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவருக்கே 342 டைமண்ட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்ம ஓஜி ஸ்டாட்ஸ் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சது என்னவாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த ஒரு ஒயிட் ஷூவும் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் அனுப்பக்கூடாது, ஏன்னா டாட்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அந்த கொண்டை தான் தராங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பண்டிலாக சூட்டாக வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா அதை எடுத்து தரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ நம்ம டோனிக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் ப்ரோ இது மாதிரி பண்ணலாமா ப்ரோ, இது மறக்காமல் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரிடீம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஸ்ட்ரீட் பை, இது 7 டேஸ் பார்த்திங்கன்னா டெம்பரரியாக தராங்க. அண்ட் கைஸ் அது வந்து நேத்தோட முடிஞ்சிடுச்சு. ஸோ எடுக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாரி. ஸோ இனிமேல் அது மாதிரி ஈவெண்ட் ஒன்று உங்களுக்கு ஒரு ரிடீமும் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அண்டு ஆமாம் நான் இதுதான் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ லவ்லி தரலாமா அது இதுன்ட்டு, பட் லாஸ்ட்டில் செலக்ட் பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷோன்னு. ஸோ இந்த ஷர்ட் தான் அது. ஸோ பப்ஜி ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர். நான் செருப்புலாம் இருக்கா ப்ரோன்னு கேட்டேன், செருப்புலாம் இருக்குது ப்ரோ அவர்கிட்டன்னு டோனி சொன்னார். ஸோ அதான் ஒயிட் ஷோ அனுப்பிடலாம் ப்ரோ, அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏற்கனவே அவருக்கு ஜாஸ் இருக்குது. ஸோ செட்டு பார்த்தீங்கன்னா பண்டில் சும்மா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ கிஃப்ட்டை தட்டி விட்டாச்சு அவருக்கு ஓஜி ஸ்டாட்ஸுக்கு. ஸோ அவரோட ரியாக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டாச்சு. ஸோ இந்த ஷூவையும் தான் சொன்னேன். ஸோ இந்த 2 ஷூவும் ஜாஸ் பேண்ட்டு அண்டு அந்த தாட்டாஸ் பண்டிலோட ஹேர் போட்டோம்னா சும்மா வேறு லெவல் காம்பினேஷன் பக்கவாக இருக்கும். ஸோ கைஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். ஸோ பை பை. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living.